Hello friends, welcome to Tech Key Home. Na Karthik. In the video ungala sandhikkiradhu romba magilchi. So vaanga innikku video la enna enna content cover panna porom abindradha pathi paathiralam. Number 1. Unga kitta already running la irukkukudiya Linux EC2 instance oda keeper miss aagra pachathila andha particular EC2 instance marubadiyum eppadi access pandradhu abindradha pathiyum. Already irukkira Linux EC2 instance machine oda AMI image எப்படி பேக்கப் பண்ணுறது, அந்த பர்டிகுலர் இமேஜை ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைட்டுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, புது சைட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்ட ஒரு இமேஜை எப்படி ஒரு EC2 இன்ஸ்டன்ஸாக லான்ச் பண்ணுறது, ரீலான்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் பார்த்தலாம். இதில் உங்களுக்கு டேட்டா லாஸ் கம்ப்ளீட்டாக இருக்காது. கம்ப்ளீட்டாக ஒரு இமேஜை கீப்பர் லாஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி ரீலான்ச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ், அதாவது Linux EC2 இன்ஸ்டன்ஸை எப்படி லான்ச் பண்ணுறது அப்படின்றதுலையும், மொபைல் எக்ஸ்டர்ம் அப்படின்ற ஒரு டூலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுலையும் ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள். அதில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் அண்ட் டிஸ்கிரிப்ஷனை நான் இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க கன்சோலுக்குள்ளே என்டர் ஆயிடலாம். ஸோ இதுதான் அந்த கன்சோல். டெஸ்ட் பர்பஸ்க்காக நான் ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் லினக்ஸ் அப்படின்ற EC2 இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணியிருக்கேன். அது ஆல்ரெடி ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்குது, 2x2 செக்கும் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இதோட கீப்பர் நான் ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. அந்த கீப்பர் தான் இங்கே இருக்குது. கீப்பர்ன்ற ஆப்ஷனில் போனீங்கன்னா தெரியும், டெஸ்ட் லினக்ஸ் கீ, அதுதான் இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸோட கீப்பர். ஸோ வாங்க நம்ம டெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ்குள்ளே, அதாவது க்ரியேட் பண்ண ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கிற இன்ஸ்டன்ஸ்குள்ளே லாகின் பண்ணலாம். ஸோ மொபைல் எக்ஸ்டேம் நியூ செஷன் SSH ஹோஸ்ட் ஐபியை பேஸ்ட் பண்ணிடுங்க. முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு Linux EC2 இன்ஸ்டன்ஸோட டிஃபால்ட் யூசர் நேம் EC2-user, அதை இங்கே டைப் பண்ணிடுங்க. அட்வான்ஸ்ட் SSH செட்டிங்கில் போயிட்டு கீ பேரை சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கிறது டெஸ்ட் லினக்ஸ் கீ .pem ஃபைலை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு லான்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் அந்த இன்ஸ்டன்ஸ். சூடு அதாவது அட்மின் ஆக்சஸ்க்குள்ளே போயிடுங்க. ரூட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத முதல் பார்த்துருங்க. இந்த பர்டிகுலர் ஓஎஸோட எல்லா ஃபைல் சிஸ்டமும் இங்கே இருக்குது. நம்மளோட யூசர் ப்ரொஃபைல் ஹோமுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஹோமுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா LS அப்படின்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா யூசர் ப்ரொஃபைலை தவிர எதுவுமே இல்லை. டெஸ்ட் பர்பஸ்க்காக நான் ஒரு டைரக்டரி அதாவது ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். 5GB அப்படின்னு ஒரு நேம் வச்சுருக்கேன் அதுக்கு. ஸோ இங்கே நான் என்ன டெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 5GB அப்படின்ற ஒரு ஃபோல்டரை டெஸ்ட் பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிடுங்க, அந்த 5GB அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே ஒரு 5GB டேட்டா இருக்குது அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ்லேருந்து நான் லாக் ஆஃப் பண்ணுறேன். எக்ஸிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லாக் ஆஃப் ஆகிடும். இந்த சின்ன சின்ன கமெண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லினக்ஸ்குள்ளே போகும்போது. ஸோ லாக் அவுட் பண்ணியாச்சு, செஷனையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ வாங்க கீபேருக்குள்ளே போய்ட்டு அந்த கீயும் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம இப்போது அந்த பர்டிகுலர் கீயை வந்து பை மிஸ்டேக்னில் யாரோ டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ கீபேரும் இப்போ எம்டி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு நான் ஆல்ரெடி டெஸ்க்டாப்பில் டவுன்லோட்ஸில் என்னோட டெஸ்க்டாப்பில் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த கீபேரையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ கீபேரே இல்லை. இந்த இன்ஸ்டன்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்ச். ஸோ வாங்க அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ கீப்பர் லாஸ் ஆகிருக்கிறதுனால இந்த இன்ஸ்டன்ஸை நான் ஒரு இமேஜாக பேக்கப் பண்ணுறேன். இமேஜ் அப்படின்னு போயிட்டு க்ரியேட் இமேஜ் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய இமேஜுக்கு என்ன நேம் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குது. டெஸ்ட் லினக்ஸ் தான் நம்ம இப்போ நம்ம இமேஜாக கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் டெஸ்ட் லினக்ஸ் AMI அப்படின்னு நேம் வச்சுருக்கிறேன். கீ லாஸ் ஆனதுனால அந்த பர்டிகுலர் இமேஜை நான் அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸை நான் பேக்கப் எடுக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸ்க்காக க்ரியேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இமேஜ் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதோடய ஸ்டேட்டஸை நீங்கள்
இமேஜுக்கு கீழே இருக்கிற ஏஎம்ஐ ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா பார்க்கலாம். இப்போதைக்கு பெண்டிங்னு இருக்குது, இது அவைலபிள் அப்படின்னு வந்துச்சுன்னா தான் இந்த இமேஜை நம்ம மறுபடியும் இசி டூ இன்ஸ்டன்ஸாக லான்ச் பண்ண முடியும். ஸோ அவைலபிள் ஸ்டேட்டஸ்க்கு மாறுற வரைக்கும் இந்த வீடியோவை நான் பாஸ் பண்ணுறேன். எஸ் இப்போது அந்த பர்டிகுலர் ஏஎம்ஐ இமேஜ் வந்து அவைலபிள் ஸ்டேட்டஸ்க்கு வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த இமேஜை நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் முன்னாடியே கண்டென்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி இந்த இமேஜை இந்த சைட்லேருந்து இன்னொரு சைட்டுக்கு எப்படி மாற்றுறது, இப்போ கரண்ட்லி நான் வந்து நார்த் வெர்ஜீனியா அப்படின்ற சைட்டில் இருக்கேன். ஸோ இந்த இமேஜை இன்னொரு சைட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படின்றத காட்டுறேன். ஸோ காப்பி ஏஎம்ஐ அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க. டெஸ்டினேஷன் எந்த சைட்டுக்கு நீங்கள் காப்பி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத இங்கே சூஸ் பண்ணிங்க. நான் ஜஸ்ட் போக்கியோ அப்படின்ற ரீஜனை சூஸ் பண்ணிக்கிறேன். எந்த நேம் காப்பி பண்ணுற இமேஜுக்கு என்ன நேம் அப்படின்னு கேட்குது. ஸோ டெஸ்ட் லினக்ஸ் எம்ஐ அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். அப்படி காப்பி அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜ் இப்போ அடுத்த சைட்டுக்கு காப்பி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் மறுபடியும் அந்த சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா, அதாவது ஒக்கியோ அப்படின்ற சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா காப்பியாகி இருக்கக்கூடிய இமேஜை அங்கே நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். அதாவது அங்கே போய் நீங்கள் பார்க்கலாம் ஏஎம்ஐ பெண்டிங்கில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நார்த் வர்ஜீனியாவில் நம்ம கிரியேட் பண்ண இமேஜை ஓகியோ அப்படின்ற ஒரு ரீஜனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஒரு இமேஜை ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைட்டுக்கு காப்பி பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொசீஜர். ஸோ இதுவும் அவைலபிள் அப்படின்ற ஸ்டேட்டஸ்க்கு வந்துருச்சுன்னா நம்ம இன்ஸ்டன்ஸ் அந்த இந்த பர்டிகுலர் இமேஜை இன்ஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எதர் நீங்கள் வர்ஜீனியாவிலையும் நீங்கள் இன்ஸ்டன்ஸாக இந்த இமேஜை லான்ச் பண்ணிக்கலாம், ஓகியோலையும் நீங்கள் அந்த இமேஜை இன்ஸ்டன்ஸாக லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெண்டிங் ஸ்டேட்டஸ் அவைலபிளாக ஆகிற வரைக்கும் நான் இந்த வீடியோவை பாஸ் பண்ணுறேன். எஸ் காப்பி பண்ணப்பட்ட ஏஎம்ஐ இமேஜ் வந்து ஓகியோ அப்படின்ற ரீஜனுக்கு கீழே அவைலபிள் ஸ்டேட்டஸ்க்கு வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு இப்போ கீப்பர் லாஸ் ஆன ஒரு இன்ஸ்டன்ஸுக்கு, அதாவது டெஸ்ட் லினக்ஸ் அப்படின்ற இன்ஸ்டன்ஸுக்கு ரெண்டு இமேஜஸ், அதாவது ஒரு இமேஜ் வந்து நம்மளுக்கு நார்த் வர்ஜீனியா அப்படின்ற ஒரு ரீஜனில் அவைலபிள் ஸ்டேட்டஸில் இருக்குது, சேம் இமேஜ் நம்ம வர்ஜீனியா நார்த் வர்ஜீனியாவிலேருந்து ஓகியோ அப்படின்ற ரீஜனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுவும் அவைலபிள் ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸோ இப்போ இந்த இமேஜை எப்படி ஒரு இன்ஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத காட்டிடுறேன். ஸோ அதை நான் உங்களுக்கு ஓகியோ அப்படின்ற ரீஜன்லேயே காட்டுறேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கங்க, ஆக்ஷனில் போங்க, லான்ச் அப்படின்னு நீங்கள் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்கள அதே ப்ரொசீஜர் தான். எங்கேயும் ஃப்ரீஜ் ஃப்ரீ எலிஜிபிள் க்ரைட்டீரியாவிலேயே நெக்ஸ்ட்டில் போங்க. கன்ஃபிகர் இன்ஸ்டன்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி விபிசின்ற கிளாஸ் எடுக்கும்போது இந்த பர்டிகுலர் பேஜை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிஃபால்ட்டாக வச்சுட்டு நெக்ஸ்ட் போங்க இப்போது. ஸோ அதே 8 GB நெக்ஸ்ட் டேக். இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணுற மெஷினுக்கு புது நேம் வச்சுக்கலாம், இல்லை அதே நேம் நீங்கள் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸ்க்காக டிஃப்ரெண்ட் நேம் வச்சிடறேன் நான் இங்கே. ஸோ நியூ லினக்ஸ் அப்படின்னு வச்சிடுறேன். முன்னாடி இருக்கிற மிஷின் வந்து டெஸ்ட் லினக்ஸ். ஸோ இந்த மிஷினோட நேம் வந்து நியூ லினக்ஸ் அப்படின்னு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் கொடுங்க. செக்யூரிட்டி குரூப் நீங்கள் புதுசாக வேணுனாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸிஸ்டிங் ஏதாவது வச்சுருந்தாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ புதுசாக க்ரியேட் பண்ணுற பண்ணிக்கிங்க. ஸோ நியூ லினக்ஸ் நேம் வச்சுக்கலாம். செக்யூரிட்டி குரூப் நியூ லினக்ஸ் செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். டெஸ்ட் பர்பஸ் ஆல் டிராஃபிக் எனிவேர் கொடுத்துட்டேன். ஸோ இதெல்லாம் நான் ப்ரீவியஸாக லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸில் ப்ரீவியஸ் வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ரிவ்யூ ஆன் லான்ச் லான்ச் கொடுங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் கீப்பர் நம்மக்கிட்ட எதுவும் கிடையாது, ஏன்னா நம்ம பை ஆக்சிடென்ட்லி டெலீட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் புது கீப்பர் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நியூ லினக்ஸ் மிஷினோட கீ டவுன்லோட் கொடுங்க. ஸோ கீழே டவுன்லோட் ஆகிடுச்சு. .pem ஃபைலில் லான்ச் கொடுங்க. லான்ச் ஆகிடுச்சு. ஸோ அதோட ஸ்டேட்டஸ் இங்கே செக் பண்ணிக்கலாம், பெண்டிங் அண்ட் இனிஷியலைசிங். ஸோ இந்த பெண்டிங் ஸ்டேட்டஸ் வந்து
அவைலபிள் அதாவது ரன்னிங் ஸ்டேட்டஸ்லையும் இனிஷியலைசிங்கிறது வந்து 2/2 செக் பாஸ் அப்படின்ற ஸ்டேட்டஸ்லையும் மாறிச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸை டேட்டா லாஸ் இல்லாமல் புதுசாக கிரியேட் பண்ண கீ பேரை வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இனிஷியலைஸ் ஆகி முடிகிற வரைக்கும் இந்த வீடியோவை பாஸ் பண்ணுறேன். எஸ் இப்போ நம்மளோட இன்ஸ்டன்ஸ் ரன்னிங் ஸ்டேட்டஸ்க்கு வந்துடுச்சு, 2/2 செக்கும் சக்சீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த இன்ஸ்டன்ஸுக்குள்ளே லாகின் பண்ணி நம்ம சேவ் பண்ண டேட்டாஸ் உள்ளே இருக்குதா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த புது லினக்ஸோட பப்ளிக் ஐபியை காப்பி பண்ணுங்கள், மொபக்ஸ் போய்ட்டு நியூ செஷன் எடுங்க, SSH சேம் EC2 ஹைஃபன் யூசர் அட்வான்ஸ்ட் யூஸ் புதுசாக நம்ம கிரியேட் பண்ண கீ நியூ லினக்ஸ் கீ ஓகே விடுங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம புது இன்ஸ்டன்ஸ்குள்ளே இருக்கோம். ஸோ ப்ரைவேட் ஐபியை வச்சு செக் பண்ணிக்கோங்க, 172.31.46.55. ஸோ நீங்கள் இருக்கிறது கரெக்ட் ஹோஸ்ட். ஸோ சூடுக்குள்ளே போயிட்டுங்க. இப்போ நம்ம க்ரியேட் பண்ண ஃபோல்டர்ஸ் எல்லாமே ஹோம் அப்படின்றதுக்குள்ளே க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஹோம்குள்ளே போயாச்சு. இப்போது நாம் க்ரியேட் பண்ண 5GB அப்படின்ற ஃபோல்டர் இந்த பர்டிகுலர் ஹோம் ஃபோல்டருக்குள்ளே இருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்கு எல்எஸ் அப்படின்னு கொடுத்து என்டர் அடிங்க. ஸோ நாம் க்ரியேட் பண்ண 5GB ஃபோல்டர் இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம கீபேரை மிஸ் பண்ணதுக்கு அப்புறமும் புதுசாக அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸோட ஏஎம்ஐ இமேஜை எடுத்து புதுசாக ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணி அந்த இன்ஸ்டன்ஸுக்கு புதுசாக ஒரு கீபேர் கொடுத்து நம்ம டேட்டாவை இங்கே ரெக்கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே டேட்டா லாஸ் வந்து 0. ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டை அச்சீவ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே எக்ஸிட் கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ்லேருந்து வெளியில் வந்துடுங்க. ஸோ இப்போ வெளியே வந்தாச்சு, செஷனை க்ளோஸ் பண்ணிடுங்க, டூலையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இது தாங்க பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸோட கீபேர் லான்ச் பண்ணிவிட்டு கீபேர் மிஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டன்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை எப்படி இமேஜ் எடுக்கிறது, ஏஎம்ஐ இமேஜாக எடுக்கிறது. ஸோ அந்த இமேஜை மறுபடியும் ஒரு இன்ஸ்டன்ஸாக எப்படி லான்ச் பண்ணுறது அப்படின்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர்ஸ் இது தான். ஸோ கண்டென்ட் எல்லாம் இங்கே கவர் பண்ணியாச்சு. ஸோ இங்கே இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. ஸோ கண்டினியூஸாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃபார் நவ்.